ಅಪಾರಃ ಸುರಹಂತಾರಂ ಮಯೂರಾಸನ ಸಂಸ್ಥಿತಂ ಶಕ್ತಿಪಾನಿಂ ಚ ದೇವೇಶಂ ಸ್ಕಂದಂ ವಂದೇ ಶಿವಾತ್ಮಜಂ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம், தட்சிணாயன புண்ணியகாலம், கிரீஷ்ம ரது, ஆடி 16, ஆகஸ்ட் 1 செவ்வாய்க்கிழமை, சுக்லபக்ஷம் நவமி திதி, பிற்பகல் 2:29 வரை, பிறகு தசமி திதி. விசாகம் நட்சத்திரம் பிற்பகல் 3:25 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். சுப்ரம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்ரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், ராகு, சிம்மராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, துலா ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர ராசியில் கேது. துலா ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று காலை 8:52 விருச்சிக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 7 இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்று காலை 8:52 8 இடம், துலா ராசியிலிருந்து 7 இடத்திலிருந்து 8 இடம் விருச்சிக ராசிக்கு பிரவேசமாகி வந்துடுறார். காலை நேரத்தில் சந்திரன் 8 இடத்துக்கு வர்றதுனால இன்றைய நாள் முழுக்க 8 இடத்தில் தான் இருக்க போறார். இன்றைய நாளுடைய அதிகமான பகுதி 8 இருக்கக்கூடிய பலன்களை தான் கொடுக்க போறாரு. அதனால இன்று காலை 8:52 உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குது. 8 சந்திரன் இருக்கிறது, அவர் சனியோடு சேர்ந்து இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி அதிபதி அங்காரகன் சந்திரன் வீட்டில் நீச்சமா இருக்காரு. சந்திரன் ராசி அதிபதி வீட்டில் விருச்சிக ராசியில நீச்சமா இருக்கார். இப்படி ரெண்டு கிரகங்களும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க நீச்சம் பெற்றாலும். அதனால சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஏதாவது ஒரு சக்தி, ஏதாவது ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்க வந்து சாதகமான பலன்களை பெறக்கூடிய நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. குருவுடைய பார்வையை ராசிக்கு கிடைக்கிறது. அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள், குழப்பங்கள் இருக்கலாம். ஒரே சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள்ல எதை எடுத்துக்கலாம், அல்லது இப்போது இருக்கக்கூடிய நிலையை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாமா, அல்லது வேலையை விட்டு தொழில் தொடங்கலாமா, இப்ப இருக்கக்கூடிய துறை நமக்கு சரியானது தானா, இப்படியாக நீங்க இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு குழப்பம் ஏறிடலாம். அதனால அவசர முடிவுகளை இன்றைக்கு செய்யக்கூடாது. நிதானமாக முடிவுகளை செய்யும் போது அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்துல சந்திரன் இருக்கார். 6 சந்திரன் சனியுடைய சேர்க்கை ஏற்படுது. சந்திரனுக்கு குரு சனியுடைய நட்சத்திர சாரங்கள் கிடைக்கிறது. குரு 4 இடத்துல இருக்கார். அதுல உங்களுக்கு வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்கணும், வாங்கணும், வாகன பழுதுகள், வீடு பழுதுகளை சரி செய்யணும்னு சொல்லும்போது அதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம். கடன் அடைக்கணும்னு சொல்லும்போது அதற்குண்டான ஆரம்பத்தை இன்றைக்கு செய்யும் போது அந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இடத்துல சந்திரன் இருக்காரு. ராசி அதிபதி சந்திரன் 5 நீச்சம் பெற்று இருக்காரு. ராசியில் அங்காரகன் நீச்சம் பெற்று இருக்காரு. அங்காரகன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால ரெண்டு கிரகங்கள் நீச்சமா இருந்தாலும் கூட ரெண்டு கிரகங்களுமே இப்போது சக்தியை பெற்றதுன்னு எடுத்துக்கலாம். அதனால இப்போது அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. முக்கியமான காரியங்களை, முக்கியமான செயல்களை இன்றைக்கு தொடங்குவீங்க. அது உங்களுக்கு திருப்பம் ஏற்படுத்தி கொடுக்கறதாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் இருக்கார். 4 சனிச்சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதனால இப்போது நல்லவர்களோடு மட்டும் நீங்க சகவாசம் வைத்துக் கொள்ளணும். தீயவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சகவாசத்தை இப்போது நீங்க துண்டித்துக் கொள்ளணும். நற்பழக்கங்கள், நல்ல எண்ணங்களை கை கொள்ளணும். சுகமாக சந்தோஷமாக இருக்கணும், ஓய்வெடுக்கணும், இதெல்லாம் அவசியம்தான். கடமையை செய்து முடித்த பிறகு இந்த விஷயங்கள்லாம் வைத்துக் கொள்ளும் போது பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். கன்னியாராசி அன்பர்களே, ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கார். 3 சந்திரன் சனி சேர்ந்து இருக்காங்க. நல்ல ஒரு சக்தி இருக்கும், நல்ல ஆற்றல் இருக்கும். எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்கள் இடத்துல கொடுக்கப்பட்டாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு மனோதிடம் இருக்கும், உடல்லேயே ஆற்றல் இருக்கும். பிறருடைய துணை இல்லாம உங்களுடைய முக்கியமான பெரிய பொறுப்புகள், பணிகள், கடமைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் இருக்கார். 2 இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானமா இருக்கு. அந்த இடத்துல சந்திரன் சனி சேர்ந்திருக்காங்க. குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பணம் வரவு கூட நல்ல வழியில வருதான்றதை பார்த்துக்கணும். நல்ல ஒரு பக்குவமான இதமான பேச்சு உங்களிடத்திலிருந்து வெளிப்படணும். இதெல்லாம் நடக்கும்போது இது நற்பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும்.
சதுர்த்தக ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு, அதோட சந்திரன் வந்து சேர்ந்திருக்கார். பொதுவாக சந்திரன் சனி சேரும்போது புனர்ப்பு யோகம், அது வந்து நற்பலனை தரக்கூடிய அமைப்பு கிடையாது. அதே சமயத்துல சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியா இருக்காரு. அவர் வந்து சனியோடு சேர்றதுனால தாழ்வு மனப்பான்மை இருந்தா அது விலகும், விரக்தி வெறுப்பு இருந்தால் அது சரியாகும். மனதில் ஒரு நம்பிக்கை இப்போது குடிகொள்ளும், நல்ல ஒரு ஆற்றல் சுறுசுறுப்பு உங்கள் இடத்துல இருக்கும், உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்கார். 12 சந்திரன் சனியுடைய சேர்க்கை ஏற்படுறது, சந்திரனுக்கு சனி குருவுடைய நட்சத்திர சாரங்கள் கிடைக்கிறது. ஆனால் இப்போது நீங்க உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கணும், எந்த ஒரு வேலையும் பிறகு பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது. உங்களுடைய பணிகளை முடிச்சிட்டாலும் கூட கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, பணி தெரியாதவர்களுக்கு, படிப்பு வராதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்ததே பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது, பிறருடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் உதவி செய்யறது, இப்படி இருக்கும்போது இது பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சனியோடு சந்திரன் சேர்ந்திருக்காரு, ராசியில கேது இருக்காரு, ஆன்மீக நாட்டம் இருக்கும். குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்றணும், உங்களுடைய இலக்கு கொள்கையை வந்து அடையணும், அதற்குண்டான கடுமையான உழைப்பு முயற்சிகளை செய்யணும். இப்படியாக நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் இருந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய பலன் தரக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்கார். 10 இடம் ஜீவனஸ்தானமா கர்மஸ்தானமா இருக்கு, அந்த இடத்துல சந்திரன் சனி சேர்ந்திருக்காங்க. எந்த பணியை நீங்க இப்போது செய்தாலும், உங்களுடைய கடமை எதுவாக இருந்தாலும் மிக நேர்த்தியாக சிறப்பாக ஈடுபாட்டோடு செய்து முடிப்பீங்க. முழுமையான மனதுடன் கட்டுப்பாட்டுடன் இப்போது நீங்கள் இருந்து சிறப்பாக கடமையை ஆற்றி நற்பெயரையும் உயர்வையும் பெறக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று காலை 8:52 உங்களுடைய சந்திராசிரமம் முடிஞ்சிருது. அதன் பிறகு சந்திரன் 9 இடத்திற்கு வந்து சனியோடு இணைகிறாரு. சந்திரன் சனி குருவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். ஆனால் இப்போது பக்குவமாக நடந்து கொள்ளணும், திட்டமிட்டு காரியங்களை செய்யணும், பின்விளைவை தெரிந்து கொண்டு நீங்க இப்போது ரிஸ்க் எடுக்கணும். அப்படியாக இந்த சமயத்துல கட்டுப்பாட்டோடு திட்டமிட்டு காரியங்களை செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல், சிம்ம ராசிக்கு உண்டான ராகு கேத்து பயிற்சி பலன்களை இன்றைக்கு பார்க்கலாம். ராசியில இருந்த ராகு 12 இடத்திற்கு நகர்ந்திருக்காரு. 7 இடத்துல இருந்த கேது 6 இடத்திற்கு வந்திருக்கார். முதல்ல ராகுவுடைய பலனை பார்த்திடலாம். ஜென்ம ராகு, அது வந்து இப்போது உங்களுக்கு வந்து முடிவடைஞ்சிருது. ஜென்ம ராகுவுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது விடுதலையா கிடைச்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு வந்து இது நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகு கேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு. பொதுவாக இந்த ராகு கேத்து பயிற்சியில நற்பலனை அடையக்கூடிய ராசிகள்ல நீங்களும் ஒருவர். உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு இருந்தது, 7 கேது இருந்தது, அர்த்தாஷ்டம சனி, இதனால நீங்க வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்துட்டீங்க. அதெல்லாம் முடிவடையக்கூடிய காலமாக இது இருக்கு. சரி, இப்போது ராகு 12 இடத்துக்கு போயிருக்காரு. இதன் மூலமாக நீங்க பலன்களை எப்படி அடைய முடியும், பிரச்சனை வராம எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும்போது, படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய அந்த படிப்பு முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து ஒரு பட்டயம் வாங்கிட்டீங்க, அடுத்து வந்து வேலைக்கு போகலாமா, தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, கூடுதலாக இன்னும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பெற்றோர்கள் வசதியாக இருக்காங்களா, உங்களுக்கு சிறு வயது தான் இருக்கா, இன்னும் மேற்கொண்டு நீங்க படிக்கலாம். இப்போ வந்து யூஜி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது பிஜி எடுத்து படிக்கலாம், அவசரப்பட்டு வேலைக்கு போகணுன்ற எந்த அவசியமே இல்லாதவங்க. அதே போன்ற உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போது இருக்கிறத விட வெளிநாட்டில் வந்து நீங்க முயற்சி செய்யும் போது உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய அந்த தொழில் நுணுக்கம், தொழில் தெரிந்த விஷயத்திற்கு அதிகமான வருமானம் நீங்க சம்பாதிக்கலாம். அதனால குடும்ப பொறுப்புகள், குடும்ப கடனெல்லாம் உங்களால் அடைக்க முடியும். அப்படியா குடும்பத்தில் தங்கை அக்காலாம் இருக்காங்க, திருமணம் பண்ணி வைக்கணும், இப்படி இருக்கக்கூடியவங்க இப்போ வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அடுத்ததாக தொழிலில் வந்து செய்யக்கூடியவங்க, சுய தொழில் வியாபாரம் செய்கிறீங்க, அந்த தொழில் வந்து நீங்கள் தொடங்கியாச்சு, நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய வேலை எதுவுமே இல்லை, அது பாட்டு நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, வருமானம் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் தான் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கக்கூடாது, அந்த தொழிலை விரிவுபடுத்தலாமா, கூடுதலாக இன்னொரு தொழிலை தொடங்க முடியுமா, இப்படியாக சிந்திக்கலாம். சரி, பணியெல்லாம் முடிஞ்சு வந்து ஓய்வு பெற்றுட்டீங்க, ரிட்டைர்மெண்ட் வாங்கியாச்சு, இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வருங்காலத்தில் நம்ம ஒரு இடத்த வாங்கி வைக்கணும், ஒரு வீடை வந்து கூட இருந்து நல்லபடியாக கட்டி முடிக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் சென்று வரலாம். இப்படியாக உங்களை வந்து நீங்க பிஸியாக வச்சுக்கணும். நீங்க வந்து அதிக நேரம் வந்து ஓய்வா இருக்கக்கூடாது, செயலற்று இருக்கக்கூடாது, என்ன நடந்துட்டு இருக்கோ அதை மட்டும் பார்த்துருக்கக்கூடிய காலம் இது கிடையாது. இப்படியாக நீங்களாகவே முன் வந்து உழைக்க தயாராக இருக்கும்போது, உங்களுடைய நேரம் வந்து உங்களுடைய நேரம் வீணாகாம இருக்கிறவாறு பார்த்து கொள்ளும் பொழுது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னு சொல்லும்போது அதிகமான தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். அடுத்ததாக கேது 7 இடத்திலிருந்து 6 இடத்திற்கு வந்திருக்கார்.
இந்த கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது விசேஷமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இதனால் வரை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஆறாம் இடம் சொல்றது ருணரோக சத்துருஸ்தானம், கடன்காரராக நீங்கள் இருக்கீங்களா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து என்ன வழி, அவர்கிட்ட கூடுதல் தவணை கேட்கலாம், வட்டியை குறைச்சிக்க சொல்லலாம், நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் பொருளீட்ட முயற்சிக்கலாம், அல்லது நமக்கு வேண்டியவர்களிடத்திலிருந்து வட்டி இல்லாமல் கடனை வாங்கி வட்டி இருக்கக்கூடிய கடனை அடைக்கலாம். இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யலாம். உடல் உபாதைகள் இருக்கு, நீண்ட காலமாக நீங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்ப சித்த மருத்துவம் இயற்கை மருத்துவத்தை நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். அப்படியாக உடல் உபாதை தீர்வதற்கு முயற்சிக்கலாம். அதே போன்று உங்களுக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர்ட்ட சண்டை போட்டிருக்கீங்க, கோபதாபத்தினால இப்போ தனிமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர்களிடத்துல சமாதானமாக இருந்து அனைவரும் நட்பாக்கிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது. இது செய்யும்போது உங்களுக்கு நற்பலனை உண்டாக்கி கொடுக்கும், கடன் தீரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எதிரிகள் யாரும் இல்லாமல் நட்பு வட்டாரத்துக்குள்ள அனைவரும் வருவாங்க. இந்த ராகு கேது வந்து சார ரீதியாக எப்படி பலன்களை கொடுக்கும் பார்க்கும்போது, ராகு புதன் சனி குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பாரு. புதனுடைய சாரத்தில் 12ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும், கல்வியில் நாட்டம் அதிகமாக இருக்கும், கல்வியில் சாதனைகளை செய்ய முடியும், பண வரவு கிடைக்கும். சனியுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், எந்த ஒரு இழப்பு பிரச்சனையும் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். குருவுடைய சாரத்தில் ராகு இருக்கும்போது நற்பலன்களே உங்களுக்கு உண்டாகும், பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை பயம் எல்லாம் விலகும். கேதுன்னு சொல்லும்போது அங்காரகன் சந்திரன் சூரியனுடைய சாரத்தில் இருக்காரு. இந்த மூன்று சாரத்தில் கேது இருக்கும் போதும் உங்களுக்கு நற்பலன்களே உண்டாகும். இந்த ராகுகேத்து பயிற்சி பலன்களை நீங்க செய்ய வேண்டியது ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவிகளை செய்யணும், ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும், ஆங்கில மருத்துவத்தை குறைத்து கொண்டு சித்த மருத்துவத்துக்கு நீங்க வரணும், ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கணும், ஓய்வாக நீங்க இருக்கக்கூடாது. அதுபோல தீய பழக்கங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது இந்த ராகுகேத்து பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு நற்பலன்களாகவே அமையும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லும்போது சிவபெருமானை வழிபடலாம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம், ஆதித்ய இருதயம் பாராயணம் பண்ணலாம், மாலை நேரம் ராகு காலத்தில் சிவபெருமானை வழிபடலாம், சிவாலயம் சென்று வரலாம். இதை செய்யும்போது ராகுகேத்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நற்பலன்கள் தருவதாகவே அமையும். சிம்ம ராசிக்கு உண்டான ராகுகேத்து பயிற்சி பலன்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். நாளைக்கு கன்னி ராசிக்கு உண்டான ராகுகேத்து பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.